அதாவது இதில் அந்த மாவட்ட எஸ்பி அவரே முடிவு பண்ணி அதுக்குள்ளார என்கொயரி முடிச்சு இதில் எதுவும் பொலிட்டிக்கல் பின்னணி இல்லைங்கிறாரு. பத்தாவதுக்கு திரு பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ எங்கள் அப்பா குருதுக்குள்ளார இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஏற்கனவே அன்றைக்கி வரப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தா அவர் பையனோட ஒரு யாரோ ஒரு பெண் போய் ஆக்சிடெண்ட்டில் இறந்தது தான் அவருடைய தோழி இறந்தது தகவல்லாம் கூட வந்திருக்கு. இன்றைக்கும் அங்கே உள்ள முக்கியமான ஆளுங்கட்சி புள்ளிகளை குறி வச்சு சொல்கிறாங்க. சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வர்றது திமுகவுடைய முக்கிய புள்ளிகளுக்கு இது சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது சரியாக தெரில, யார் குற்றவாளி இதில் அரசியலாக நான் பார்க்கல. அது ஒரு பெரிய நாட்டே உலுக்கிய ஒரு ரொம்ப கொடூரமான சம்பவம். அதில் இந்த காவல்துறை, எடப்பாடியுடைய காவல்துறை உங்களுக்கு தெரியும், ஒரு எஸ்பியே ஒரு மாவட்ட சேர்ந்த மாதிரி உட்காந்து பேசுகிறாரு. ஏற்கனவே இப்படி தான் நம்ம மாணவர்கள் நேற்று போராட்டம் பண்ணாங்க, அவங்களெல்லாம் அவங்க அப்புறப்படுத்துறது, அவங்க இதில் பதட்டத்தோடு செயல்படுறதெல்லாம் பார்த்தா இதில் சந்தேகம் எழுது பொதுமக்களுக்கு. அதனால் அதில் சிபிஐயாக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும் முறையாக விசாரிக்கணும். எப்படியா இருந்தாலும் 2 மாதத்தில் தேர்தல் முடிந்து இந்தியாவிலேயே தலைகீழ் மாற்றங்கள்லாம் வரும், அப்போ வந்து சரியான முறையில் அந்த விசாரணையை நம்ம கொண்டு செல்லலாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கமும் காவல்துறையும் அதுக்கு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா ஒரு 2 மாதம் தானே சாமி, 23க்கு அப்புறம் உண்மையெல்லாம் தானாக வெளியில் வரும். மாணவர்கள் பொள்ளாச்சியில் வந்து அவர்களை காவல்துறை நடத்திய விதம் அதை கண்டிச்சு, இது மாதிரி மாணவர்களை இது மாதிரி அடக்குமுறை பண்ணுறப்ப அவங்களோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்களோட நின்று சேர்ந்து போராடக்கூடிய சூழ்நிலையை காவல்துறையை அரசாங்கம் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கோம். இது தொடர்ந்துச்சுன்னா நாங்களும் நியாயம் கேட்டு அவர்களோட அரசியல் ரீதியாக இல்லை, உடனே பாராளுமன்ற தேர்தல் வருது அதுக்காக பண்ணலங்கிற இந்த மாதிரி ஒரு கொடிய சம்பவத்தை எல்லாரும் தமிழ்நாட்டில் ஒரு சிட்டிசனாகவே நம்மளாம் அதை கேட்கணும். அதனால் அதில் நாங்கள் நிச்சயம் எங்கள் இயக்கம் அதில் வந்து அவங்க மாணவர்களுக்கும் அதில் போராடுவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோட சேர்ந்து நாங்களும் அவங்களுக்கு ஆதரவு அளித்து உண்மையை வெளிக்கொணுங்கிறதுல எந்த குற்றவாளியும் தப்பித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்களும் அதில் சரியாக இருப்போம். பிடிக்கிறது மத்தியில் ஆள்கின்ற பிஜேபி அரசாங்கம் அவங்க ஊழலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் மிஸ்டர் கிளீன் சொல்கிறாங்க, ஆனால் இந்த கவர்மெண்ட்டை தாங்கி பிடிச்சி அவங்களோட அலையன்ஸ் போகிறாங்க. அதுதான் அதெல்லாம் மக்கள் என்ன அதெல்லாம் மக்கள் முட்டாள்களா எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணிங்கிற பேரில் தமிழ்நாட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்குறாங்க. இன்னொன்று இந்த கூட்டணிகள் இந்த வந்து இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சில கருத்துக்கள்லாம் மக்கள் மத்தியில் கூத்துறாங்க. அந்த கூட்டணிக்காக ஓட்டு போட்ட காலெல்லாம் மலையேறி ரொம்ப நாள் ஆகுது. உதாரணமாக 2014 அம்மா தனித்து நின்னப்போ இந்தியா ஃபுல்லாக வேறு மாதிரி இருந்தப்போ கூட எங்கள் 37 தொகுதி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு நலனில் யார் அக்கறையோடு செயல்படுவாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் வாக்களிப்பாங்க. அதனால் தேர்தல் முடியட்டும், உங்களுக்கு எல்லா உண்மை நேரமும் வெளிவரும். இந்த தேர்தல் இப்போ அமமுகவுடைய உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவீங்க? நான் அதிகாரப்பூர்வமான அதிமுக உறுப்பினர் அது 1,10,00,000 இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவர்கிட்ட போய் கேளுங்க, அது எந்த ரெக்கார்டை பார்த்து சொன்னார்? ஒருத்தர் சொன்னார் உங்கள் தொலைக்காட்சியில் இருந்து. இப்போ எதுக்காக அந்த கேள்வி? நாங்கள் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், நான் வந்து போய் சொன்னால் தான் மறக்கணும். 1,10,00,000 to 2,00,000 வரைக்கும் உள்ள உறுப்பினர் ஃபார்ம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் பூத் கமிட்டி அமைக்கிறது, அதனால் எங்கள் பணியில் இருக்காங்க. அதில் வந்து அவங்க உறுப்பினர் சேர்க்கை பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. எங்கள் இலக்கு 2 கோடின்னு சொன்னேன். நான் சொன்ன அதே நிலைப்பாடு திரும்ப நீங்கள் போட்டு பாருங்கள். பாராளுமன்ற தேர்தல் இன்னும் 30 நாள் தான் இருக்குது, நான் இந்த இலக்கு எட்டியாச்சு. இல்லை நாங்கள் அவங்க எல்லா ஃபார்ம்ஸையும் எங்கள் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அங்கே அவங்க
ஏரியாவில் கொடுத்து ஃபில்லப் பண்ணதை நாங்கள் இன்னும் மறுபடியும் வாங்கலை. ஏன்னா நாங்கள் ரெண்டு மாதமாக இந்த பூத் கமிட்டி அமைக்கிறது மற்ற தேர்தலுக்கான ஆயத்தப்படிகள் இருந்ததுனால அதை நாங்கள் திரும்ப இன்னும் கேட்கல. எலெக்ஷன் முடிஞ்சதும் வாங்கிக்கலாம்னு விட்டுட்டோம். ஆனால் அந்த பணி அப்படியே நிற்கிது. அதுக்கப்புறம் இல்லை இல்லை, எனக்கு பயிரும் சொல்லப்படுது. நம்மளுக்கு அரசியல் எது துருவத்தில் இருக்கிறதுனால அப்படி நான் சொல்லலை. அவர் பதட்டத்தோடு பேசுகிறது ஏற்கனவே அவருடைய மகன் ஒருவரோட ஒரு பெண் தோழியோட போனப்ப காரில் அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்த மாதிரி இது வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி வந்துச்சு. 2016லையோ 2017லையோ இதெல்லாம் பொள்ளாச்சி ஜெயராமன் எப்படி இருந்தாலும் தெரியும், எனக்கு தலைவர் காலத்துலேருந்து இருக்கார். இன்றைக்கி அவர் பையன்கள்லாம் பெண் தோழிகளோட காரில் போய் ஆக்சிடெண்ட் ஆகிற அளவுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் பெரிய முன்னேற்றங்கள்லாம் வந்திருக்குன்னா அதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கப்படணும். இது மாதிரி அதில் யாரோ ஒரு பேராக அடிபடுது, அது உண்மையாக இருந்தால் நிச்சயம் வெளியே அதில் கொண்டு வரணும். இதை தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் பொள்ளாச்சி ஜெயராமனையோ அவர் மகன்களே நான் சொல்லலை. உண்மையிலே யார் தவறு செய்திருந்தாலும் அதில் தண்டிக்கப்படணும். காவல்துறை இதில் பதறிக்கிட்டு பேசுகிறதும் பொள்ளாச்சி ஜெயராமன் பதறிக்கிட்டு பேசுகிறதையும் பார்த்தா அவங்க இதில் ஏதோ இதையும் தாண்டி ஏதோ ஒரு பதற்றம் தெரியறதுனால சில சந்தேகங்கள் வருது. நேற்று பாஜகவா அதிமுக எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் சரி, தமிழ்நாட்டை வஞ்சித்த காங்கிரஸ் கட்சியுமே சரி, எங்களை பொறுத்தவரை எதிரிகள் தான். அவர்களுடன் கூட்டணி இருக்கிற திமுக எங்களுடைய ஜென்ம எதிரி, இவர்கள் எங்கள் துரோகிகள். ஸோ எல்லாரையும் வீழ்த்தணுங்கிறது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடைய ஒரே நிலைப்பாடு. தமிழ்நாடு வந்து தலை நிமிரணும், தமிழகம் வளம் பெறணும். இதே மாதிரி சந்தர்ப்பவாத அரசியல் இல்லாமல் வாக்கு வங்கி அரசியலை மாத்திரம் மனசில் வச்சுட்டு ஜெயிச்சு அங்கே போய் அமைச்சராகணும் பலன் பெறணுங்கிறதுக்காக இதே போல் கூட்டணி என்கிற பெயரில் நடக்கிற பித்தலாட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் அன்றும் இன்றுன்னு போடுறாங்க எல்லாமே. நீங்கள் தொலைக்காட்சியில் போடுறத தாண்டி வாட்ஸ்அப்பில் இளைஞர்கள் சோசியல் மீடியாவில் போடுறாங்க. அது மாதிரி என்றைக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கும் எங்கள் கட்சிக்கு வராத அளவில் தான் நாங்கள் அரசியல் செய்வோம், தொடர்ந்து அதை செய்வோம். எதிரான நிலைப்பாடு எடுக்கிறதுல மதசார்பற்ற ஜனதா தள் கட்சி முக்கிய பங்கு வகிக்கும். அவங்களோட கூட்டணியில் இருந்துட்டு இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றத எப்படி பார்க்கணும்? கர்நாடகா காங்கிரஸுமே தானே அதுக்கு மெயின் காரணம். இப்ப மதசார்பற்ற ஜனதா தளங்கிறது வேற கட்சி, காங்கிரஸ் கட்சியை நீங்க இங்கே வந்து காவிரி விவகாரத்தில் இது வரைக்கும் முட்டுக்கிட்ட தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நியாயம் கிடைக்க நம்ம நியாயத்துக்காக போராடுறோம். இந்த மேகதாது விஷயத்தில் அதில் உள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே காங்கிரஸை சேர்ந்தவர் தான் அமைச்சராக இருக்காருன்னு நினைக்கிறேன், திரு சிவகுமார் அதில் அமைச்சர். அப்படி இருக்கிறப்போ இல்லை, காங்கிரஸும் மனசார்பெல்லாம் எல்லாமே காவிரி விஷயத்தில் ஒன்றா இருக்காங்க. அது திரு ராகுல் காந்தி அங்கே வந்து பேசுகிறாரு, அது மக்களுக்கு தெரியும். இவர் எதுக்காக தமிழ்நாட்டில் இப்படி வந்து பேசுகிறாருன்னு. இன்னொன்று, நம்ம சொல்கிறத தாண்டி மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது, குறிப்பாக இளைஞர்கள் இதில் ரொம்ப கவனத்தோடு பார்க்குறாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கிறாங்க, ஒவ்வொரு தலைவர் பேசுகிறதையும். ஏற்கனவே இந்த காவிரி பிரச்சனையெல்லாம் எப்படி கையாளப்பட்டது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க யார் சட்ட போராட்டம் நடத்தி அது பெற்றுட்டுருந்தா, இந்த மேலாண்மை ஆணையம் அமைக்கிறதுக்குள்ளார அது அரசியல் கர்நாடகா தேர்தலை வச்சு எப்படியெல்லாம் அரசியல் பண்ணாங்க. இப்போ இந்த மேகதாது அணைக்கு தேவையில்லாமல் ஒரு கட்டுறதுக்கு ஒரு மறைமுக அனுமதி இதெல்லாம் வழங்கி யார் இதெல்லாம் ஒரு எல்லாமே அரசியல் விளையாட்டாக வாக்கு வங்கியை நோக்கி குறிவைக்கிறாங்க. அது தமிழ்நாடு பாதிக்கப்படுறதுனால தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும், பெரிய செல்வாக்கு கிடையாது. இப்போ காங்கிரஸை வந்து அவர் தான் பிரைம் மினிஸ்டர்னு திரு ஸ்டாலின் சொல்கிறாரு. இன்னொன்று, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க, அது வேஸ்ட் ஆகிடும். இந்தியா பிஜேபியை முடிவு கொண்டு வரணுன்னா, மோடியை முடிவு கொண்டு வரணும்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போடணுங்கிறாங்க. இப்போ யூபியில் சமாஜ்வாடி பார்ட்டியும் பிஎஸ்பியும் தான் பெரிய கட்சிகள், ரீஜனல் பார்ட்டி. ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. காங்கிரஸுக்கு அங்கே 5% கூட வாக்கு கிடையாது, வாக்கு வங்கி கிடையாது. அவங்க அங்கே தனியாக நிற்கிறதுனால பிஜேபிக்கு தானே உதவி செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும், இவங்களோட தான் அலைன்ஸ் வரணும். மதவாத சக்திகள், மதச்சார்பற்ற சக்திகள்லாம் ஒன்றாகணுங்கிறாங்க. அவங்களோட பேச்சிலே குழப்பம் இருக்க, இதே ஒரு எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி முதிர்ச்சியற்றவராக இருக்காருங்கிறாரு. இப்போ அவர் தலைமையில் தான் ஆட்சி அமைப்போங்கிறாரு, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு போவோங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஏதோ இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்க, இதெல்லாம் எழுதி கொடுத்த டைலாக் மாதிரி பேசுகிறாங்க. இவங்க இவருடைய கோயம்புத்தூரில் பிரச்சாரத்தில் அவங்க ரொம்ப பிரசித்தி பெற்றவங்கன்னு தெரியும். புரட்சி தலைவர் இப்படி தான் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தப்போ அவர் உயிரோடவே இல்லை, உயிரோட வரமாட்டாருன்னு சொன்னாங்க. அது மக்கள் ஏற்றுக்கலைன்னதும் அப்போ அவங்க தலைவராக இருந்தால் அவங்க தந்தையார் என்ன சொன்னார்,
நீங்கள் என்ன என்ன முதலமைச்சராக்குங்க, திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்த உடனே அவரை முதலமைச்சர் பதவியை கொடுக்குறேங்கிற அளவுக்கெல்லாம் 84 பிரச்சாரம் பண்ணி எப்படியாவது பதவிக்கு வரணுங்கிறதுக்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் தெரியும். இதெல்லாம் மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. இது தேர்தல் முடிவில் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னாவே வந்து முதல்ல அதிரடியாக வேட்பாளர் எல்லாத்தையும் முதல்ல அறிவிச்சு எல்லாத்தையும் ஒரு அதிரடி இருக்கும். அதே மாதிரி இந்த 2 ஆண்டு பயணம் தொடங்கும் போது உங்களோட வேட்பாளர் பற்றி அதிரடியாக அறிவிச்சு ஒரு நீங்கள் அம்மாவை கம்பேர் பண்ணுறீங்க. ஒரு எங்களுடைய கொள்கை, எங்கள் தலைவர், எங்களுடைய மென்டார், குரு, அவங்களுடைய குரு புரட்சித் தலைவர். புரட்சித் தலைவர் எப்படி வேட்பாளர் இருப்பாங்களோ அப்படி தான் அம்மாவும் அறிவிப்பாங்கன்னு இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு பாணி இருக்கும். புரட்சித் தலைவர் இது மாதிரி தான் அறிவிச்சாரான்னு எனக்கு தெரியல. அம்மா அதனால் அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் நாங்கள் அம்மாவுடைய பாணியிலே போகணும்னு இல்லை, அது காலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை அறிவிப்போம். அதுக்காக அம்மா அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் முன்னாடி அறிவிக்கணுங்கிற அடிச்சுதான் ஆகணுங்கிற இந்த கட்டாயம் எங்கள் சட்ட விதிகளில் இல்லை. நாங்கள் அதுக்காக தயாராகிட்டு இருக்கோம், உரிய நேரத்தில் அறிவிப்போம். சரி.